குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த காலத்தில் நான் 9வது பையன், எங்கள் ஊர்லாம் 15 பிள்ளை, எங்கள் பெரிய பக்கம்லாம் 16 பையன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 5 ஒரு குழந்தை பிறகு இப்போ 10 லட்சம் ரூபா செலவும், ஒரே ஒரு குழந்தை பிறகு. அதுக்கெல்லாம் முத்திரை மூலமாக சரி பண்ண முடியும் சார். முத்திரைகள் நிறையா முத்திரை இருக்குது. தண்ணி அடிக்கிறதுக்கு அம்மா தலைன்னு எட்டி உதைக்கிற அம்மாவை கழுத்த அறுத்தான். தண்ணி காசு, அதாவது அம்மாவோட விட தண்ணி பெருசு, சாராயம் பெருசு அம்மாவோட. அம்மா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 64 எலும்பு ஒரே டைமில் உடஞ்சா என்ன வழியோ அந்த வழி ஒரு தாயை அனுப்பிவிடும் சார். அந்த தாயை மதிக்காத எவனுமே மனுஷன் இல்லை சார். அந்த தாயை மதிக்காத எவன் சார் மனுஷன்? முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுன்னு எடுத்து சொல்லுங்க, ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றதுன்னு எடுத்து சொல்லுங்க. என்ன பிரியாணி போடுறாங்க? நான் ஒரு பெரிய ஹோட்டல்லனா மட்டன் பிரியாணி, கோழி பிரியாணி, மற்றத்தில் நாய் பிரியாணி. எலும்பு வலி, இந்த சாதா உள்ள பூந்திருக்கிறதுலாம் எல்லாம் கிளியர் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க நேற்று இதை கற்றுக்கிறக்காங்க. அவங்க சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அவங்க புரியல. அதனால் ஃப்ளைட் ஏறி வந்து இங்கே வந்து நேற்று கற்றுட்டு போகிறாங்க. நீங்கள் வரலாம், அவங்க ஒய்ஃப் பண்ணலாம், அவங்க அப்பா பண்ணலாம், அவங்க தாத்தா யார் வேணால் பண்ண சார். எலும்பு இரும்பு இடுப்பு வலி சரியாக போடுது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த குழந்தை இன்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். இப்போ ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா? முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுன்னு எடுத்து சொல்லுங்கள், ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றதுன்னு எடுத்து சொல்லுங்கள். என்ன பிரியாணி போடுறாங்க? நான் ஒரு பெரிய ஹோட்டல்லனா மட்டன் பிரியாணி, கோழி பிரியாணி, மற்றத்தில் நாய் பிரியாணி, இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாயிடுவாங்க. அதான் உண்மை. இவங்க போய் 3 மணிக்கு கடையில் போய் பேணி சாப்பிட்ருந்தாங்க, என்ன சார் இருக்கும்? சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இல்லையா சார், சாப்பிட்ணும். அந்த காலத்தில் நான் 9வது பையன், எங்கள் ஊர்லாம் 15 பிள்ளை, எங்கள் பெரிய பக்கம்லாம் 16 பையன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 5 ஒரு குழந்தை பிறகு இப்போ 10 லட்சம் ரூபா செலவும், ஒரே ஒரு குழந்தை பிறகு. அதுக்கெல்லாம் முத்திரை மூலமாக சரி பண்ண முடியும் சார். முத்திரைகள் நிறையா முத்திரை இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கான இது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவங்க வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறத சாப்பிட நிறுத்தினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதை எப்படி நிறுத்துறாங்கங்கிறது அவங்க பொறுப்பு. ஏன்னா அவங்களாம் நிறுத்த முடியல, வாயை கட்ட முடியல. வாய் கட்டணும் இல்லை, இப்போ நான் கூட தான் என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட மாட்டேன். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு ரிட்டையர் ஆனாங்க, அதுக்காக எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போன, பெரிய ஹோட்டலு, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்டேன், மீன் மட்டும் தான் சாப்பிட்டேன். என்ன சார் எல்லாமே நான், எனக்கு அதுதான் எனக்கு தேவை தான். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அதில் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்லாங்க. அது 1500 ரூபானாங்க, நீங்கள் 10000 ரூபா கூட நான் இதுதான் சாப்பிடுவேன். இல்லைங்க, இவ்வளோ தான் சாப்பிடுவேன், போதும் எனக்கு. என்ன எனக்கு தேவையானதான் சாப்பிட முடியும். நான் அடுக்கி வாயில் வச்சுட்டு வெளியே வந்து கக்குறதுக்கா? அது தேவையில்லையே. ஸோ அந்த மாதிரி இவங்க போய் ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணாங்க சார். அம்மா அப்பா சமையலில் இப்போ இங்கே எப்படி சமையல் பண்ணாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் எங்கள் அம்மா பண்ணமே என்ன பண்ணுவாங்கன்னா, பானையை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி விபூதி குங்குமம் வச்சு அரிசியை புடச்சி அரிசியை கழுவி கடவுளை வேண்டிக்கிட்டு அதில் போடுவாங்க சார். அதை வடித்து வைப்பாங்க, கடவுள்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, குழம்பு முருங்கைக்காய் சாம்பார் கீரை சாம்பார் வைப்பாங்க சார். அதெலாம் இனி ஒரு வாட்டி பிறந்து அனுபவிக்கணும் சார். அந்த அனுபவம் யாருமே இல்லைல்ல. இவங்க வந்து அவங்க பாசமாக சமைக்கிறது கூட விரும்பலை. ஏன்னா தண்ணி அடிக்கிறதுக்கு அம்மா தலைன்னு எட்டி உதைக்கிற அம்மாவை கழுத்த அறுத்தான். தண்ணி காசு, அதாவது அம்மாவோட விட தண்ணி பெருசு, சாராயம் பெருசு அம்மாவோட. அம்மா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 64 எலும்பு ஒரே டைமில் உடஞ்சா என்ன வழியோ அந்த வழி ஒரு தாயை அனுப்பி வைப்பாங்க சார். அந்த தாயை மதிக்காத எவனுமே மனுஷன் இல்லை சார். அந்த தாயை மதிக்காத எவன் சார் மனுஷன்? அந்த தாயை கழுத்தறுத்து கொண்டான், சாராயத்தை குடிக்கலன்னு அவெல்லாம் இருந்து என்ன இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அம்மாவை தாயாக மதிக்கணும். அம்மாவை தாயாக மதித்தா மட்டும்தான் அம்மா கொடுக்குற உணவு வந்து அமிர்தமாக இருக்கும். அம்மா கொடுக்கும் என்னால் அனுபவிச்சுக்கேன் சார். எங்கள் தோட்டம், பெரிய தோட்டம், வீட்டில் இந்த விபூதி வச்சுட்டு எனக்கு இன்னும் அப்படியே கண்ணில் நிற்கிது சார். விபூதி வச்சு கும்பிடுவாங்க, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அந்த மனசு இருக்குல்ல சார், ஆத்மார்த்தமாக இப்போ நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, அது நடக்கும். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க சார், பக்கத்து விட எதிரோ அக்கத்து விட இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக அந்த பொண்ணை லவ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஈர்ப்பும். அது மாதிரி நம்ம சாப்பாடில் வந்து அம்மா சொல்கிற அந்த சக்தி கிடைக்கும். இப்போ ஒருத்தர் கைராசி இருக்கும், அவங்க வைக்கிற மாதிரி யாரும் வைக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில சமையல் வாங்கினாவே தெரியும். அது மாதிரி இந்த அம்மாக்கள் சொல்கிறது வந்து தெய்வீக சாப்பாடு. அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆன்மக்குறைவு, குழந்தை இல்லாது எல்லாம் வரவே வராது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் சார் நான் சொல்லுவேன். இது வந்து யாரும் நேரில் வாவு தமிழ் நட்டின்னு தும்மரா சொல்ல நினைக்காதீங்க. எனக்கு சித்தர் பெருமான் சொல்கிறாரு, அதை நான் வந்து எங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த உங்களுக்கு இடுப்பு வலிக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இடுப்பு வலிக்கு செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சொன்னாலும் சரி இல்லை எனக்கு சொன்னாலும் சரி, எனக்கு இங்கே சந்தோஷமாகிறது எனக்கு மகிழ்ச்சி. அவ்வளோதான். நான் வந்து
அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. சிலவங்க சந்தோஷமே ஒரு போதை, அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்கும், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது நீங்க செஞ்சு காமிக்கிற உங்களுக்கு. இப்போ நீங்க கேட்டீங்களா சார் முதுகு வலிக்கு, ஒண்ணும் இல்லை சார், இது துண்டு தான், இது வந்து சாதா துண்டு, இது வந்து இப்போ வந்து புதுசா இருக்கனால நீங்க வந்து கொஞ்சம் இதா இருக்கும், ஆனால் வந்து நீங்க துவைச்சதுக்கு அப்புறம்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும், லைட்டா ஈரப்பதமா இருக்கும்போது இதை இப்படி முறிக்கிறணும், லைட்டா அப்படிங்க சுத்துங்க, ஈரப்பதமா இருக்கணும், ஆனா வந்து அதுக்காக ஈரமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டைட்டா வந்துடும் பார்த்துங்க, டைட்டா வந்துடணும். ஓகே வெரி குட் சூப்பர். ஆ இப்போ அது அப்படி டைட்டா பிடிச்சிங்க, அதை ஆ டைட்டா பிடிச்சிங்கண்ணே இல்லை எதை பிடிங்க, எதை கொடுங்க பிடிச்சிங்க, அதை ஓகே. இது பாருங்க எப்படி இருக்கு, முதுகு எலும்பா இருக்கா? ஆ இது வந்து சித்தா சொல்லி கொடுத்ததான் எனக்கு தெரியாது, இது அப்படியே ரெண்டு டைட்டா பிடிச்சிங்கல, ஒரு நிமிஷம் பிடிச்சிங்க இன்னும் அந்த கயிறை கட்டிக்கணும், எல்லாம் நிற்காது இதான், ஏன்னா இது வந்து கட்டினா தான் வந்து நிற்க மாத்துங்க. இந்த கயிறை வந்து நீங்கள் கட்டி கட்டி இது இல்லாமல் கையாலே அறுத்துடுறீங்க? ஆமாம் ஆமாம் சார், அதான் சார் அந்த காலத்தில் டெக்னிக் இதெல்லாம் கையில் இருக்கிறது, மூணு வாட்டி வாங்கிட்டா ஒரே இதில் அறுத்துருப்பேன், என்னது கொஞ்சம் அந்த ஒரு சிலம்பு சுத்தம் வந்து கையில் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, அதை சரி பண்ணணும். இது மாதிரி கட்டிக்கிட்டாங்கன்னா ரெகுலராக வச்சுக்கலாம் அதை. ஓகே ஓகே விடுங்க, இது வந்து ரெகுலராக வச்சுக்கலாம். இப்போ நான் முதல்ல செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இடுப்பு வலி இருக்கிறதுனால அதை சரி பண்ணி விடும், இங்கேயே இப்போவுமே சரி பண்ணிடலாம், இங்கே வச்சுக்கணும், இங்கே தான் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை, இங்கே வரேன் ஓ அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதே தான் மூமெண்ட் தான், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரணும். ஆமாம் இப்போ அப்படி இங்கே இருந்தீங்க மேலே திருப்பி போகணும், இப்போ நான் ரெகுலராக பண்ணுறேன், எனக்கு இடுப்பு வலி கிடையாது, ஆனால் உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குது, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்ய வந்து இடுப்பு வலி இருக்கிறவங்க இல்லாதவங்களும் பண்ணலாம், இல்லாதவங்களும் பண்ணலாம், பண்ணலாம் அவங்க நல்லது தான், ரொம்ப நல்லது, வாங்க தம்பி அப்படியே போடுங்க. இப்போ எனக்கு இடுப்பு வலி இல்லை, நான் இப்போ பண்ணுறதே இப்போ இவர் இடுப்பு வலி இருக்குல்ல, அவர் உடனே சொல்லுவார் பாருங்க, படுங்க அப்படியே அப்படியே படுங்க, ஆ வேணா அப்படியே நான் ஷேக் பண்ண மாதிரி அப்படியே கீழே வாங்க, வெரி குட் சூப்பர் அதுதான் வாங்க, வெட்டி வந்துச்சா இல்லை ஃபஸ்ட்டு சுற்றுலா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே வாங்க வாங்க, ரொம்ப ஈஸி மேட்டர் தான், அப்படி மேல வாங்க, இன்னொரு வாட்டி கிட்ட வந்துங்க, முடியலையா? ஆ சார் இப்படி பண்ணும்போது இந்த டவல் வந்து விலகி போகாதா சார்? இல்லை அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதெல்லாம் விலகாது, பழக 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 சரியாகும். ஆ இப்போ எழுந்திருக்கேன் தம்பி, ஆ ஓகே, இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லை வலி, இப்போ எப்படி இருக்கு, ரிலாக்ஸ் ஆகி மசாஜ் பண்ண ரிலாக்ஸ் இருக்கா? அவ்வளோதான் ரிலாக்ஸ் ஆச்சு இல்லை, ஃப்ரீனஸ் வந்துச்சு இல்லை, ஃப்ரீனஸ் வந்துச்சு, நெட்டி உடஞ்சா அவ்வளோதான் மேட்ரு உங்களுக்கு சரியாயிடுச்சு, ஒன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு, ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக தெரியல, ஒரு ஜாயிண்ட்டும் ஜாயின்லாம் செட் ஆகிட்டு எலும்பு வந்து சரியாயிடும், அந்த வந்து உங்களுக்கு எலும்பு வலி இந்த சாதா உள்ள பூந்துருக்கெல்லாம் எல்லாம் கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். இது வந்து இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க நேற்று இதை கற்றுக்கிறக்காக, அவங்க சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் அவங்க புரியல, அதனால் ஃப்ளைட்டு ஏறி வந்து இங்கே வந்து நேற்று கற்றுட்டு போகிறாங்க, அது வந்து இது வந்து நீங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக என் நம்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எனக்கு பேசுங்க, சுத்தமாக வலி போயிடும், இல்லை பண்ணுறப்பே அந்த இல்லை சுத்தமாக வலி போயிடும், இப்போ கீழே இறங்குறதுக்குள்ள உங்களுக்கு வலி போயிடும், ரெகுலராக பண்ணணுமா சார் இல்லை ஒரே நாள் இல்லை சார் ரெகுலராக பண்ணலாம், இதில் ஒன்றும் பெரிய காசாக பண்ணமா, என் சம்பளம் கொடுக்க போறீங்க எனக்கு ஒன்றும் இல்லையா, இது வந்து நீங்கள் பண்ண பண்ணால் உங்களுக்கு எலும்பு வரும், வீட்டில் நம்ம ஒரு சார் நீங்கள் வரலாம், உங்கள் ஒய்ஃப் பண்ணலாம், உங்கள் அப்பா பண்ணலாம், உங்கள் தாத்தா யார் வேணால் பண்ண சார், எலும்பு இரும்பு இடுப்பு வலி சரியாக பண்ணலாம். ஸோ இந்த முதுகு வலி கால வரதுக்கு காரணம் வந்து என்னென்ன சார், அந்த எலும்புக்குள்ள சதைகள் ஏறிக்கிறது தானே, இல்லை சதைகள் ஏறி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க, பைக்கில் போகிறாங்க சுற்றுறாங்க, தூக்கி ரோடு வந்து அப்படியே தூக்கி தூக்கி இறக்குது, அதனால் நம்ம
உடம்பு வந்து அவ்வளோ தாங்காதுல்ல, பவர்ஃபுல்லான அது ஒரு ஒரு இது பார்த்துங்க. இதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வலி இருந்தால் கூட இந்த இடத்துல இப்படி பண்ணீங்கன்னா இந்த இடம் வலியெல்லாம் சரியாக போயிடும். இது மாதிரி வந்து அது வந்து பவர்ஃபுல் இது அவன் எடுப்பு வலிக்கு. அப்புறம் வந்து இந்த யோகா ஒன்று பண்ணலாம். இது வந்து இதை வந்து எடுப்பு வலிக்கு சம ஆமாம் உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நிறைய வரும் பார்த்துங்க, எல்லா இடத்துக்கும் வரப்படும். இந்த கண்ணுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த கண்ணு பார்வைக்கு கண்ணாடி போடுறது தூக்கிடலாம். இந்த கண்ணு மேலே போடுறது கீழே போடுறது ரவுண்டு இந்த ரவுண்டு எட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த கண்ணுக்கும் இது வந்து சரியாகும். ஏன்னா இது வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் வரும் கொடுப்பா. இடுப்பு வலி மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க அத்தனை வலியும் போகிறது இந்த சப்த வஜ்ராசனம். ஆமாம், இதெல்லாம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் யோகா இது. இது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இப்போ தம்பிக்கு வந்து ரெண்டு இப்போ தானே ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. ஆமாம், அதில் ஒரு ஃபீல்டு வந்துருக்க மொழியே இப்போ எப்பவுமே அவர் ரிலாக்ஸாக இருப்பார். அப்புறம் இன்னொன்று சார், இந்த மூச்சு பயிற்சி பற்றி சொன்னீங்க. ஆமாம், அந்த மூச்சு பயிற்சினாலே மூச்சு அது எப்படி பண்ணணும், அதனால என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் சார்? மூச்சு பயிற்சி அதில் நான் பத்மாசனம் போட்டுக்கணும் சார். நம்ம வந்து உட்காரணும், எந்த இடமும் உடம்புல பின்னாடி மேலே புரியாது. முதல்ல வந்து கபால சுத்தி, இது வந்து உள்ளே இருக்கிற நேற்று நைட்டு என்ன ஸ்மோக் போச்சோ அதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இது இந்த இது பண்ணோம், அப்புறம் வந்து இது ஒரு பக்கம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உள்ளே கொண்டு போய் இந்த ஆசன வாயிலேருந்து கொண்டு போகணும் காற்றை. அது கொண்டு போயிட்டிங்கன்னா அது 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 80 ரூபா பேங்கில் போடணும், 20 ரூபா செலவச்சிக்கலாம், 80 ரூபா பேங்கில் இருக்குல்ல அதான் இது. நம்ம ஒரு வாட்டி ஒரு ஓம் நம சிவாயன்னு எடுக்கிறோம்னு வைங்களேன், அது ஒரு 10 வாட்டி ஓம் நம சிவாய் சொல்லி உள்ளே நிறுத்தணும். அதை காற்று நல்லா உள்ளே இழுத்து கொடுத்து இங்கே கொண்டு நிறுத்திடணும். அப்படியே இந்த இடம் இங்கே எங்கெல்லாம் நிறுத்திடணும், உள்ளாக்குள்ளேயே உள்ளே போகணும். அவள் போயிட்டு நிறுத்தினீங்கன்னா ஆயில் ரொம்ப ஜாஸ்தி வரும், ஆயில் கட்டியாகும். காலையில் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே பண்ணால் பெஸ்ட்டு, அதுக்கு மேலே பண்ணுறது வேஸ்ட்டு. 6 மணிக்குள்ளே அது இந்த இது வந்து இதில் நிறையா இருக்குது, 1-2 இல்லை கலை பல லட்சக்கணக்கான இது இதில் இருக்குது. அது பண்ணிக்கலாம். வாசி அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு இழுக்கிறது வாசின்னுவாங்களே, வாசி அப்படியே திருப்பி போட்டால் சிவா. இந்த வந்து சிவன், அதாவது இப்போ வந்து சிவன் வந்து அந்த அமிர்தம் கிடைக்கும் போது அவர் வந்து விஷத்தை குடித்தார் கழுத்தானே, அப்போ வந்து பார்வதி கழுத்தை பிடிச்சாங்க. கழுத்தை பிடிச்சோன்னே தொண்டையில் என்ன போச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை தொண்டையில் பிடிச்சாலுமே அவங்க அதை அமிர்தமாக்குனாங்க. பார்வதி அம்மா வந்து அமிர்தமாக்கிட்டாங்க. அந்த அமிர்தம் இருந்தால் கூட இன்றைக்கி குழந்தை ஓனம் பிறக்கும் போதுக்கு வந்து குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு வந்து தொண்டையில் இது பண்ணி ஒரு நோய் வரும் பார்த்துக்கோங்க, அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, ப்ளூ கலரில் இருக்கும், விஷமும் ப்ளூ கலரு. தொண்டை இப்போ பிறக்கிற குழந்தைக்கு, இப்போ பிறக்கிற குழந்தைங்க நாளைக்கு பிறக்கிற குழந்தை இருக்கும். அதை வந்து நம்ம அம்மா வந்து பிடிச்சாங்கள தாய்ப்பால் மூலயமா சரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம்ல குழந்தைக்கு, அது மூலயமா அது வந்து சரியாயிடும். இது வந்து விஞ்ஞானத்தில் ஒத்துக்கிட்டது, மெஞ்ஞானத்தில் ஒத்துக்கிட்டது, நம்ம பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் வர்றீங்க, உங்கள் பிரச்சனை கூட்டு போவீங்க, பலர்னு அடிக்கிறது நாங்கள் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை அடிக்கடி கூட்டு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க, அடிக்காது, அது தப்பாக போகவே மாட்டோம். என்ன பிரச்சனைனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறத கரெக்டாக பண்ணிட்டு பாங்க, அதுக்கு எங்களை கூட்டு போவாங்க. நாங்கள் போனோடனே பேசுவோம், துமரம் பேசுவோம்ல, எங்களுக்கு தெரியல, நாங்களும் எம்ஜிஆர் தானே, பலர் ஒன்று போடுறது, எம்ஜிஆர் படம் பார்ப்போம்ல. இப்போ தானே சார் ஹீரோ வில்லனாக வரான், அப்போல்லாம் ஹீரோன்னா ஹீரோ தானே.